Hi friends, welcome to my Deepshali's kitchen. இன்னைக்கு நம்ம Deepshali's kitchenல ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இத ஸ்நாக்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா தை சோறு ரசம் சோறுக்கெல்லாம் சைட் டிஷாவும் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். வாங்க இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 அப்பளம் எடுத்திருக்கேன். இது வந்து கேரளா அப்பளம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கேரளா அப்பளம் கிடைக்கலன்னா நார்மல் உளுந்து அப்பளம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு ஸ்கொயர் ஷேப் இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்ப பொடியாகவும் கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்த பிறகு அப்பளத்தை ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதோ அப்பளத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெயிலே அப்பளம் வறுத்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம ஊற்றின எண்ணெயிலேருந்து கொஞ்சமாக எண்ணெயை எடுத்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10 சின்ன வெங்காயத்தையும் ஒரு 2 பல்லு பூண்டையும் நான் அம்மியில் இடித்து வச்சுருக்கேன். இடித்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இடித்து சேர்க்க முடிலன்னா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இதை எல்லாமே நல்லா வதங்கின பிறகு மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் தான் சேர்க்க போகிறோம். அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு பிஞ்சு சால்ட்டு போதும். ஏன்னா அப்பளத்துலேயே நம்மளுக்கு உப்புத்தன்மை இருக்குன்றதால கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லே பண்ணுங்கள். அப்போ தான் மசாலா எதுவும் தீயாமல் இருக்கும். இது பச்சை வாசனை போன பிறகு நம்ம வறுத்து வச்ச அப்பளத்தை சேர்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்ஷாக மிக்ஸ் பண்ண வேணாம். நல்லா ஜென்டலாக ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய சூப்பரான டேஸ்டான சில்லி பப்படம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்கும். செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.